ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவோட அப்படியே கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஸோ நேற்று வந்து சண்டே விலாக் மாதிரி வெளியில் போகிறது மார்க்கெட் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் வந்து குக் பண்ணுற ரெசிபி வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு பிரதர் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேற்று போட்ட வீடியோலையே அவங்களோட ஒய்ஃப் வந்து நம்ம சேனலை வந்து அதிகமாக பார்ப்பாங்களா, என்னை ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து மீராவா, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மீரா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவங்க கேட்டனால நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரேவதின்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவோம். இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்களும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு. ஸோ ஹாய் சொல்ல சொன்ன எல்லாருக்குமே ஒரு ஹாய்ங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சாப்பாடுக்கு வந்து மட்டை அரிசி தான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அடுப்பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு குக்கரில் தான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி மட்டை அரிசி குக் பண்ணுறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் கேட்குறவங்களுக்கு அப்படியே நான் ஆல்ரெடி பழைய வீடியோக்கள் நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்றேன். பட் யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நம்ம லிங்க்கு கொடுத்தாலுமே வந்து ஒர்க் ஆகாது இப்போ, ஏன்னா இந்த யூடியூப்லேருந்து லிங்க்கை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு வடிச்சிடணும், தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அவ்வளோதான். ஸோ லாங் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமே, ஒன்று முக்கியமானதை ஒன்று மறந்தே போயிட்டேங்க. என்ன தெரியுமா? வெங்காயம், குழம்புக்கு தேவையான வெங்காயம் வாங்க மறந்துட்டேங்க. அதோட என் வீட்டுக்கார் ஒரே திட்டு, நீ என்ன குடும்ப பொண்ணுவாக இருக்க, எதையுமே எழுதி வைக்கிறது இல்லை, ஆச்சாக்கும் பூச்சாக்குன்னு ஒரே திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. வர வர நீ சரி கிடையாது, வீட்டு வேலை பார்க்குறல, கரெக்டாக பண்ணுறா இல்லை, அது இதுன்னு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வாங்காமல் மறந்ததுக்கு அவர் பேசுகிறாருங்க ஆயிரம் பேச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை. நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல, அவருக்கு தெரியாது இல்லை வெங்காயம் இருக்கா இல்லையான்னு. தக்காளி இல்லைன்னு சொன்னேன், ஆனால் வெங்காயம் இல்லைன்னு சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் எப்போவுமே சொல்லுவார், வீட்டில் ஏதாவது இல்லை பொருள் இல்லைன்னா டக்குன்னு ஒரு பேப்பரில் ஒரு நோட்டு கிச்சனில் வச்சுக்கோ, அதில் எழுதி வச்சிரு எழுதி வச்சிரு அப்படின்னு. நான் அசால்ட்டாக இருப்பேன், எழுதாமல் கடைக்கு போகையில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் வெங்காயம் இல்லாமல் நான் சமைச்சிட்றேங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீ வெங்காயம் போட்டு சமைச்சே நல்லா இருக்காது, இதில் வெங்காயம் இல்லாமல் சமைச்சு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு பாவங்க. மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, லைட்டாக தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு, அதோட வாங்க போயிருந்தார். காலையிலேருந்து ஒரே வேலை தான் அவருக்கு, வாங்கிட்டு வந்த எல்லா மீனையும் அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அந்த நெத்திலி மீனை க்ளீன் பண்ணுறதுக்குலே ஒரு வழியாயிருச்சு, அவருக்கு இடுப்பு அந்த சதைப்பிடிப்பு வேறு இருக்கா, அதோடு நின்று க்ளீன் பண்ணார். என்னாலே முடியலைங்க, எனக்குமே இப்போ முதுகெல்லாமே ரொம்ப நேரம் நின்றுன்னா எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேபி ரெண்டு குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா சி செக்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து டெலிவரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த முதுகில் வந்து அந்த ஊசி போடுவாங்க பார்த்திங்களா, ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதே மாதிரி எதுலையாவது சாயாமையும் உட்கார முடியாது, ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் உட்கார முடியும். நம்ம சப்போர்ட் இல்லாமல் நின்றாலும் சரி உட்காந்தாலுமே ரொம்ப நேரம் நம்ம உட்காந்தோம்னு வைங்களேன், ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அதனால் நான் ரொம்ப நேரம் நின்று எதையுமே வந்து பண்ணுறதில்ல, அதனால் அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நெத்திலி அவியல் பண்ணியிருந்தேன். இது கேரளா ஸ்டைல் நெத்திலி அவியல், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது எப்படி பண்ணுறதுன்னா, மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நெத்திலி மீனை வந்து இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரளாவில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் இருந்த வீடு பக்கத்துலலாம் அந்த மலையாளிஸ் அவங்க எல்லாமே வந்து சமைப்பாங்க. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு எனக்கு தெரியும் இந்த ரெசிபி. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து படித்த அந்த இன்ஸ்டியூட்லேயுமே வந்து லஞ்ச் சாப்பிட போகும்போது ஒரு நாள் இது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு பார்த்து, அவங்க அந்த சிஸ்டரே எனக்கு ரெசிபி சொல்லியிருந்தாங்க, நான் யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து எங்களுக்கு நெத்திலி அவியல் வந்து ரொம்ப பிடிக்கும்.
பொறிச்சு சாப்பிட்றத விட அது ரொம்ப ஹெல்த்தியானது. எண்ணெயே ஊற்றாமல் பண்ணுவாங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் வந்து அதில் ஊற்றுவாங்க. சில பேர் அந்த தேங்காய் எண்ணெயும் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே பச்சையாகவே பண்ணுவாங்க, இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மீன் குழம்புக்கு வந்து புளி கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சிட்ருக்கேன். புளி தண்ணியில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம், ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதிலே மிளகாப்பொடி மல்லிப்பொடி இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு தோசைக்கல்ல அந்த வாங்கிட்டு வந்த நாலு நகர மீன் மசாலா போட்டு வச்சுருந்தில்ல, அதை வந்து பொறிச்சு எடுத்துட்ருக்கேன். ஓவனில் வைக்கலான்னு தான் பார்த்தேன், அது ரொம்ப நேரம் ஆகுது ஓவன் வந்து குக் ஆகுறதுக்கு, ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு பேசாமல் தோசைக்கல்லே போட்டுடலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து போட்டுட்டேன். இது வந்து சங்கரா மீன் மாதிரியும் இருக்கும், ஆனால் இது வந்து வேறு மீனாக நகர மீனு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோனேல அவ்வளோக்கா நான் பார்த்ததில்லை, இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வராங்க. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி மீன் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும், தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன். இவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, நம்ம ஊர் சைடெல்லாம் எண்ணெய் ஊற்றி தானே பண்ணுவோம், அந்த மாதிரி நான் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வெங்காயம் வேகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இடித்த மாதிரி தான் இருக்கணும். மேபி நம்ம வந்து இல்லைன்னா நம்ம வந்து உரலில் கூட போட்டு இடிச்சுக்கலாம், மிக்சியில் போடலாம் கூட. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நல்ல ஒரு அரை முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கணுங்க. தேங்காய் தான் இதுக்கு வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டு, மற்ற எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அந்த ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டும் இந்த தேங்காவும் தான் வந்து இந்த அவியலுக்கே வந்து நல்லா கொடுக்கும். அவியல்னாலே தேங்காய் தானே போடுவாங்க. ஸோ தேங்காவையும் வந்து நல்லா துருவி போட்டுக்கணும், போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி மட்டும்தான் வந்து சேர்க்கணும். மீனையுமே வந்து கழுவிட்டு நான் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இந்த தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஏன்னா கரைஞ்சி போச்சுன்னா அந்த ஸ்மெல்லே போயிடும் தேங்காயோட ஸ்மெல்லே. அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப குக் ஆகணும்னா கிடையாது, அந்த பச்சையாகவே இருந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். எப்படி தான் இவ்வளோ நெத்திலி மீனை என் வீட்டுக்கார் வந்து க்ளீன் பண்ணார்னே தெரியலங்க, நான் வாங்கவே கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். இதை ஒரு டைம் வாங்கிட்டு ரொம்ப நான் அவதிப்பட்டேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே. அவங்க காலையில் என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டாரா, அதனால் அந்த வேகத்தோடையே க்ளீன் பண்ணிட்டாரு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம குக் பண்ணோம், க்ளீன் பண்ணையிலையுமே தெரியும். நம்ம குக் பண்ணோம்னு வைங்களேன், ரொம்ப உடையாமல் நல்லா கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மீன் நல்ல மீனாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு கிண்டல் பண்ணும்போதே உடஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் பழைய மீன் மாதிரி இருக்கும். இந்த நெத்திலி மீன் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் இந்த மாதிரி வேக வைக்கும்போது, ஆனால் இந்த நெத்திலி மீன் அந்தளவுக்கு உடையவே இல்லைங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காலையில் பக்கலே நல்லா வெள்ளட்டின்னு எப்போவுமே இப்படி கிளறும்போது முள் தனியாக அந்த சத தனியாக தனித்தனியாக போயிடும், ஆனால் இது வந்து இதாகவே இல்லை. அதுக்குன்னு போட்டு ரொம்ப வந்து கிளறக்கூடாது, இருந்துடும் நல்லா தனித்தனியாக நல்லா இந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா நல்லா அப்படியே சூப்பராக புட்டு மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். மலையாளிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றுனேன்ல பேனில், ஆயிலெலாம் ஊற்ற மாட்டாங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கிறது, அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை அதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே மீனை போட்டுட்டு வேக வச்சுட்டு ஃபைனலாக நான் கருவேப்பிலை போட்டேன் பார்த்திங்களா, அந்த டைமில் மட்டும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்ப்பாங்க. காலையில் மார்க்கெட் போகும்போதெல்லாம் பயங்கரமாக வெயில், அப்படியே சுல்லுன்னு வெயில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சமைக்க ஆரம்பித்தோன்னா மழை வந்துருச்சுங்க. என் வீட்டுக்கார் நீ வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னா மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்பவும் போல தான் மீன் குழம்பு, எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட போட்டு ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். மழை பெய்யும் நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது, இல்லைனா ரொம்ப வெக்கங்க, பயங்கர வெக்க. அதான் காலையிலே குளிச்சாதான் வந்து நம்ம மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைன்னு வைங்களேன், இந்த வெயிலுக்கு அப்படியே வாடி வதங்கி அந்த மாதிரி போயிடுது. அதுக்கப்புறமா மீன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் மீனை தூக்கி அதில் போட்ட வேண்டியதான். இந்த ஊளி மீனை வந்து பெரிய மீனாக இருக்கும் போல், பெரிய பெரிய துண்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, அது சட்டியே பத்தாத மாதிரி இருந்தது. மீனை அப்புறம் போட்டுட்டு
சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என் ஹஸ்பண்டை கட் பண்ண சொன்னேன், இதை போய் எங்கிட்ட கட் பண்ணிவிட்டு அப்படியே போடு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து அது மேலே அப்படியே போட்டாச்சு. மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, உட்காந்து சாப்பிட வேண்டியதான். காலையிலேயே அந்தளவுக்கு யாரும் சாப்பிடல. அந்த ஓட்ஸ் இருந்தது பார்த்திங்களா, அதுதான் வந்து சாப்பிட்டோம். பசங்களுமே பால் மட்டும்தான் குடித்தாங்க. அதுக்கப்புறம் இதை சமைச்சு முடிக்கவே எங்களுக்கு 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா வெளியிலேயும் போயிருந்தோமா, வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடு சமைக்கிறதுக்குள்ளே முகில் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவனை எழுப்பி சாப்பாடு கொடுத்தோம். ஆதோ தூங்கலை, ஆதோ வந்து உட்காந்து சாப்பிட்டான். நல்லா இருந்தது, அவியலும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன், நெத்திலி மீனில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மற்ற மீன்களை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அதில் உள்ள அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து எல்லோரும் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட முடியும். ஏன்னா மற்ற நாள் பூரா ஹஸ்பண்ட் வேலை, பசங்களும் ஸ்கூலு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. பட் சண்டேன்ற போது அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இப்படி ஃபேமிலியோடு எல்லாருமே உட்காந்து சாப்பிடணுங்க. அது கொஞ்சம் ஒரு தனி ஃபீலாக இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பிடு சாப்பிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.